ஹலோ மக்களே, இது உங்கள் ஆர்வி டெக் தமிழ், நான் தான் உங்கள் ஆர்வி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிளேஸ்டேஷன் 4 உடைய டியூவல் ஷாக் கண்ட்ரோலரை எப்படி நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதையும் தாண்டி அதில் உங்களால் கேமும் ஆட முடியும். ஸோ அதுவும் எப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷவுட் அவுட். ஸோ உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோனோட ஆக்சசரிஸ் எல்லாமே ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் வேணுமா? அதுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் சிவகாசியில் இருக்கிற நம்ம கடை அப்படின்ற ஒரு ஷாப் தான். இங்கே உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோனோட ஆக்சசரிஸ் எல்லாமே ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் கிடைக்கும். உதாரணத்துக்கு உங்களுக்கு ஹெட்ஃபோன்லாம் 50 ரூபாய்க்கு கிடைக்கும். அது போக இல்லாமல் டெம்பர் கிளாஸ் ஆகட்டும், உங்களுக்கு கேஸ் ஆகட்டும், அந்த கேஸ்லேயே உங்களுக்கு வேணும் அப்படின்ற பிரிண்டிங்கே அவங்க உங்களுக்காக பண்ணி கொடுப்பாங்க. அது போக உங்களுக்கு ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களும் அந்த கடையில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அவங்க மொபைல் சர்வீஸுமே பண்ணி தராங்க. அதையும் தாண்டி உங்களுக்கு புது மொபைல் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் அதையுமே அந்த கடையில் வாங்கிக்கலாம். ஸோ அந்த கடையோட டீடைல்ஸ், ஓனரோட டீடைல்ஸ், இந்த மாதிரியான கம்ப்ளீட் காண்டாக்ட் டீடைல்ஸை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் கீழே பார்த்து அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ பிளேஸ்டேஷன் 4 உடைய டியூவல் ஷாக் கண்ட்ரோலர், இதை நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணி கேம் ஆட முடியுமா? உண்மையிலே சொல்ல போனால் ரொம்பவே சூப்பராக ஆட முடியும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இதையும் நம்மளுடைய ஃபோனையுமே பேர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்ப்போம். இப்போ PS4 உடைய இந்த டியூவல் ஷாக் கண்ட்ரோலரை எப்படி நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம பண்ணுறதுக்கு ஃபோனில் ப்ளூடூத்தை ஓப்பன் பண்ணி வச்சுப்போம். ப்ளூடூத், ஓகே, இது இப்போ நம்ம சர்ச் பண்ண வச்சுருவோம். ரைட்டு, இப்போ இது அப்படியே கீழே இருக்கட்டும். தென் இப்போ நம்ம கண்ட்ரோலரில் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த PS பட்டனையும் ஷேர் பட்டனையும் சேர்த்து லாங் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி லைட்டு பிளிங்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்படி பிளிங்க் ஆச்சு அப்படின்னா அது இன்னொரு டிவைஸோட பேராக ரெடியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம ஃபோனில் பார்த்தோம் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோனில் உங்களுக்கு வயர்லெஸ் கண்ட்ரோலர் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கும். ஸோ இதை அப்படியே டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே கனெக்டாக வேணாமான்னு கேட்கும். நம்ம இங்கே பேர் கொடுத்தோம் அப்படின்னா, பேர் கொடுத்தோம் அப்படின்னா டக்கு நீங்கள் உங்களுக்கு பேர் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாகவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் இதில் உள்ள டச் பேடை யூஸ் பண்ணேன் அப்படின்னா ஃபோனில் மவுஸ் மாதிரி உங்களுக்கு வரும். கொஞ்சம் பக்கத்தில் காமிக்க பாருங்களேன். ஸோ கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் டச் பேடை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபோனில் நமக்கு இங்கே மவுஸ் மாதிரி வரும். தென் அப்படி இல்லாட்டி நம்ம இந்த ஜாய்ஸ்டிக்கை வச்சு நம்ம இங்கே மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்பவே சூப்பராக ஃபோனையும் கண்ட்ரோலையும் பேட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இல்லை கேம் ஆட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆடலாம். ஆனால் அதுலேயுமே ஃபோனோட மாடல்ஸை பொறுத்து சில விஷயங்கள் மாறும். இப்போ நீங்கள் நார்மலாக இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 8 ப்ரோவில் கனெக்ட் பண்ணியிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களால் ரொம்பவே நார்மலான கேம்ஸை இந்த கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி ஆட முடியும். ஃபோனையுமே இந்த கண்ட்ரோல் வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் பேட்டில் ராயல் மாதிரி கேம் ஆடுறதுக்கு அந்த கண்ட்ரோல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. அதுக்கு நீங்கள் இன்னும் சில விஷயங்களை செய்யணும். இப்போ என்கிட்ட இருக்க பார்த்தீங்கன்னா ROG 3, அதில் தான் இப்போ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அது என் கையில் இல்லை. ஸோ அதை நான் இந்த கண்ட்ரோலோட கனெக்ட் பண்ணுறப்ப எனக்கு அந்த ப்ராசஸ் ரொம்பவே ஈஸியாக போயிடுச்சு. ஏன்னா நான் பேட்டில் ராயல் கேம்குள்ளே போகிறப்பவே, அதாவது இந்த ஃபோனே டைரெக்டாக இந்த கண்ட்ரோலர் ரெகக்னைஸ் பண்ணி கண்ட்ரோலிங்கை நீங்கள் மேப் பண்ணுங்கள் அப்படின்னு அதுவே நமக்கு சஜஷன் கொடுத்துருச்சு. ஸோ நம்ம தேர்ட் பார்ட்டி ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. இது குறிப்பிட்ட மாடல் ஃபோன்ஸ்க்கு நீங்கள் கனெக்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு அது கேட்டுச்சு அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இது தேவையில்லை. ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை, உங்கள் ஃபோன் ஆப்ஷனே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வேறு ஒன்று செய்யணும். உங்கள் ஃபோனில் டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் ஆன் பண்ணிவிட்டு ப்ளே ஸ்டோரில் பேண்டா கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெய்ட் ஆப், கிட்டத்தட்ட 80 ரூபா இருக்கும். ஸோ அதில் லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், அங்கே கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கண்ட்ரோலரை கனெக்ட் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கண்ட்ரோல் அங்கே டிடெக்ட் ஆயிரும். இன்னும் சில செட்டிங்ஸை அதில் உங்களுக்கு மாற்ற சொல்லும். அதெல்லாம் என்ன அப்படின்னா அந்த ஆப்லேயே உங்களுக்கு தெளிவாக போட்டிருப்பாங்க. நீங்கள் அதில் போய் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களால் அதை பண்ணிக்க முடியும். ஸோ அதில் உள்ளதை நீங்கள் அப்படியே பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ உங்களால் இதில் உள்ள அந்த கண்ட்ரோல்ஸை உங்களால் பேட்டில் ராயல் கேம்ஸில் உங்களால் அதை மேப் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரொம்பவே சிம்பிளாக கண்ட்ரோலர் வச்சு பேட்டில் ராயல் விளாண்டுக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டான ப்ராசஸ்லாம் கிடையாது, ரொம்பவே சிம்பிள் தான். நீங்களும் அதை ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ணலாம். ஸோ அதில் உள்ள மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வரல அப்படின்னா டேரெக்டாக என்னை வந்து இன்ஸ்டாகிராமில் நீங்கள் டவுட் கேட்கலாம். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம பிளேஸ்டேஷன் 4 கண்ட்ரோலர் வச்சு நம்ம மொபைலில் கேம் ஆட முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு சும்மா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. உங்களுக்கு வேறு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென், திஸ் இஸ் ஆர்வி ஃப்ரம் ஆர்வி டெக் தமிழ் சைனிங் ஆஃப்.